அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயூவில் இருந்து மெயின் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டேட்டா ஷீட்டு கேட்டிருந்தீங்க, டேட்டா ஷீட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. TNAU UG admission, undergraduate admission for 2022-23 க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயாச்சு. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி TNAU யூ கேன் அப்ளைல ப்ரௌச்சரை படித்து பார்த்துக்கோங்க. ப்ரௌச்சர் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதில் தான் TNAUக்கு கீழே என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குது, எந்த மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெம்ப்ளேட்டும் இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரௌசர் படித்து பார்த்துட்டு எந்த காலேஜ் எப்படி ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட கன்வீனியன்ட் காலேஜும் இருக்கும், அதுக்கப்புறம் டாப் 10 கேட்டகிரிலையும் வச்சுருப்பீங்க நீங்கள் சில காலேஜஸ் இல்லையா, அதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட போங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் தெளிவாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதிலெல்லாம் நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இப்போ உங்களுக்கு 12 கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ் மீடியம்லேயும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அக்ரி ஹார்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அக்ரி ஹார்டியோட செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் இல்லாமையும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் உங்களுக்கு தனித்தனியாக ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கான்ஸ்டியன்ட் காலேஜஸில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கட் ஆஃப் ஹையாக இருக்கணும். அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தாலும் உங்களுக்கு 180 ப்ளஸ் அப்படிங்கும்போது சேஃப் தான். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடச்சிருக்கு, பட் கேட்டகிரி வைஸ் என்னாகும் மாறும். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் நம்மளுக்கு கீழேயே இருக்குது, பாருங்கள். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே பாருங்கள், திருச்சி, கோயம்புத்தூர், கும்பலூர், இந்த மாதிரி காலேஜோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜோட ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுக்கணும், அதில் எந்த டவுட்டாவது இருக்குது, அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இங்கே உங்களுக்கு இருக்கிற சீட்டு ஸ்டேட் கோட்டா, நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ஸ்ட்ரென்த்து ஸ்டேட் கோட்டா. அதுக்கு என்ன அப்படின்னா சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு கொடுக்க போகிற சீட் வேக்கன்ட்டு. என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரியல், ஐசிஆர், அது வேறு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிற கோர்ஸ் எல்லாம் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன கோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதையுமே கரெக்டாக போடுங்க. இனி நீங்கள் ஒரு டைம் பேமெண்ட்லாம் பே பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான மாடிஃபிகேஷன் டேட் வர்ற வரைக்கும் இதில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. காலேஜ் ப்ரெஃபரன்ஸை மட்டும்தான் இனி நம்ம ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுக்கறது மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வர்ற வரைக்கும். அதில் எந்த தப்பாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ரேங்கிங் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ அதை அப்படியே 50 கன்வெர்ட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுலேயுமே உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கட் ஆஃப் கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தெளிவாக மெதுவாக போடுங்க. இன்டர்சி மெரிட் அதாவது என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் இல்லை அப்படின்னா சேம் மார்க்கில் 2-3 பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த மார்க் பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா சீனியாரிட்டியும் பார்ப்பாங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் பார்ப்பாங்க, யார் சீனியரோ அவங்களுக்கு அந்த சீட் வேக்கன்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த சீட் வேக்கண்ட்டுக்கு அடுத்த 1 or more ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மார்க்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த சீட் அப்படிங்கிறது போகும். ஸோ டேட்டா ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெதுவாக போடுங்க, பொறுமையாக போடுங்க, ஒரு டைம் போடுறது. ஸோ தெளிவாக போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.